வணக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சனிக்கிழமை, புரட்டாசி மாத சனிக்கிழமை. அதுக்கு வந்து நம்ம சாமிக்கு என்னென்னா நைவேத்தியம் படைக்கிறோம், எப்படி பண்ண போகிறேன் குழந்தைங்களை வச்சுட்டு அப்படின்றத ஒரு வ்ளாகாக பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் ரெசிபியும் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான். பட் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு சாமிக்கு வந்து தேவையான துளசி எல்லாமே பறித்து மாலையாக கட்டி நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். பூலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டாக்கா படைச்சி நம்ம சமைச்சோடனே படைக்கலாம், ஈஸியாக இருக்கும். சமையல் பொறுத்தவரையும் நிறைய வெரைட்டி செய்வாங்க. குழந்தையெல்லாம் எப்படின்னாக்கா புரட்டாசி மாதம்னா வந்து தானம் கேட்பாங்க, அரிசி காசெல்லாம் வந்து வாசலில் நாராயணா கோபாலாம் நிறைய குழந்தைங்க வந்து கேட்பாங்க. நான் சின்ன வயசில் இருக்கப்போ அந்த மாதிரி தானம் கொடுக்கறது நம்ம கொடுத்தா அவங்க நமக்கு துளசி தருவாங்க பிரசாதமாக, அப்படி தான் இருக்கும். அப்புறம் அம்மா வீட்டில் ஒரு பழக்கம், மாமியார் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்கும்ல, அப்படி வந்து இங்கே நிறைய ஐட்டம் செய்வாங்க, 7 சாப்பாடு 11 சாப்பாடுன்னு. பட் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்பயுமே எனக்கு சாமிக்கு வந்து நிறைய பிரசாதம் செஞ்சு படைக்கணுன்றதை விட திருப்தியாக பொறுமையாக கொஞ்சமாக செஞ்சாலும் வேஸ்ட் ஆகாமல், சாப்பாடு வேஸ்ட் ஆகாமல் செஞ்சாலே வந்து சாமிக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட். அதனால் நான் கொஞ்சம் சாப்பாடு தான் செய்ய போகிறேன், ஒரு 3 வெரைட்டி தான் செய்ய போகிறேன். இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். துளசி மாலை கட்டிட்டு நம்ம வந்து இப்போ வந்து என்னென்ன வந்து எடுத்து வச்சுருக்கோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளியோதரைக்கு தேவையான வெந்தயம், மிளகாய், கடலப்பருப்பு, தனியா, மிளகு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு புளி ஊற வச்சுட்டேன் காலையிலேயே. வடைக்கு உளுந்து, தயிர் சாதத்துக்கு பச்சரிசி. இந்த சாமி சாப்பாட்டுக்கு வந்து நிறைய கருவேப்பிலை வந்து சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்ல வாசனையான வந்து புளியோதரைக்கு பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய், கடலப்பருப்பு, தனியா தனியாகவும், மிளகு சீரகம், வெந்தயம் வந்து லாஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். மிளகு சீரகம் வெந்தயம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நல்லா கோல்டன் கலர் வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். சாதம் வந்து நிறையா வடிக்கணுன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டா சாதம் வந்து ரொம்ப நேரம் ஆனாலுமே வீணாக போகாது. எப்பயுமே வந்து சாதம் வடிக்கிறப்ப ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ புளியோதரைக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் தாராளமாக கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் மிளகாய், கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கோயில் பிரசாதத்தில் எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கிளாஸ் பாட்டிலில் வச்சா ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா வந்து வாசனையாக சேர்த்துக்கலாம். இதுக்கு நடுப்புற தாளிப்பு ரெடியானதுக்கப்புறம் ஒரு பக்கம் பொடி அரைச்சிக்கலாம், ஒரு பக்கம் புளி கரைச்சி நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். எப்பயுமே வந்து இந்த சாப்பாட்டில் பூண்டு வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் இன்றைக்கி கட் பண்ணுற வேலைலாம் இல்லை. குட்டீஸ்லாம் விளையாண்டுட்டே இருக்காங்க, நம்ம அதுக்குள்ளே சமைச்சிடலாம். புளி கரைசல் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே தேவையான அளவு நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தாளிப்பு இந்த கரைசலை வந்து அந்த தாளிப்பில் நம்ம ஆட் பண்ணிடலாம். அந்த பொடி மட்டும் நமக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா போதும், எப்போ வேணாலும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து சூப்பரான புளியோதரை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் சுத்தமாக ஈரமே இல்லாத மிக்ஸி ஜாரில் நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வர்றப்ப நம்ம பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்கா கம கம கமன் கோயில் பிரசாதம் வந்து நமக்கு கிடச்சிரும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், ரொம்ப முக்கியம், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த பவுடரே நல்ல வாசனையாக இருக்கும். இதில் வந்து நம்ம திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்தாலே தெரியும்ல, அந்த பொடி ஆட் பண்ண உடனே நல்ல வாசனையோடு எனக்கு இப்போ வந்து வீடியோ எடிட் பண்ணுறப்பே அந்த வாசனை எனக்கு வருது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா நைஸாக அரைக்கிறதுனால நல்லா திக்னஸ்ஸாக கிடைக்கும். கட்டி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கலாம், அடி பிடிக்காமல் நல்லா திக்னஸ்ஸாக நமக்கு வரும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த வாசனையிலே உப்பு நமக்கு கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா நமக்கு தெரிஞ்சிடும். சாமிக்கு செய்கிறோன்றதுனால நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. இதில் வந்து நல்ல டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த இனிப்பு டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இது நம்ம சேர்க்குறப்ப தான் நல்ல புளிப்பு, காரம், இனிப்புன்னு செம்ம டேஸ்டியாக இருக்கும்.
இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உளுந்து வந்து தோல் எடுத்தாச்சு. கருப்பு உளுந்து நீங்கள் சேர்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் உப்பு சேர்த்துக்கலாம், மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி வெங்காயம் ஆட் பண்ண போகிறதில்ல. இதுக்கு நடுப்புற ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நான் பொரியல் பண்ணிடுறேன் குழந்தைங்களுக்காக. நம்ம புளியோதரை பொடி எடுத்து வரணும்ல, அந்த பொடியை தான் சேர்த்து வந்து உருளைக்கிழங்கு வறுத்தேன். உதிரி உதிரியாக சாதம் வந்து ஆற வச்சிடலாம், அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப குழையாது. அடுத்து வந்து நம்ம லெமன் ரைஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். லெமன் ரைஸ் அதே மாதிரி தான், லெமன் ஜூஸ் போட்டு தாளிப்பு சேர்த்து நம்ம ஊற்றி இறக்குனாக்கா செம்மையான லெமன் ரைஸ் ரெடி. எனக்கு சின்ன வயசில் லெமன் ரைஸ் பிடிக்காது, ஆனால் குழந்தைங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அடிக்கடி லெமன் ரைஸ் செய்வேன். இது கூட வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் இருந்தால் காராக்கரண அந்த மாதிரி இருந்தாக்கா செம்ம டேஸ்டியாக இருக்கும். புளியோதரை ரெடி பண்ணியாச்சு, லெமன் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு இஞ்சி பேஸ்ட் வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வடைக்கு வந்து அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணி, இஞ்சி வந்து நிறையா இருந்ததுனால அரைச்சி வச்சுட்டேன், அதனால் எல்லாத்துக்குமே பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் எல்லாமே வந்து அரைக்கிறப்பையே பண்ணியாச்சு. நல்லா ஃப்ளஃபியாக இருக்கு மாவு. வெங்காயம் ஆட் பண்ணாமல் நம்ம எடுத்துடலாம், போட்டு எடுத்துடலாம். நல்லா சூப்பர், நல்லா சாஃப்டாக கிடைக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபிலாம் பண்ணிகிட்டே இருக்கிறப்பே பின்னாடி வந்து சண்டைலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்பப்போ கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு வந்து எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஹெல்ப்புக்கு வந்து அவங்க அப்பா வந்துட்டாங்க. ஒன்றும் பெரிய ஹெல்ப் கிடையாது, ரைஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. லெமன் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ புளி வந்து நிறையா தான் செஞ்சேன், புளிசாறு நாளைக்கு கூட வச்சுக்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில். தேவையான அளவு மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நடுப்பில் தயிர் சாதத்துக்கு பச்சரிசி குக்கரில் வேக வச்சுட்டேன், அதில் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இடையில வீடியோ எடுக்கவும் நான் மறந்துடுறேன். ஃபைனலாக எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சாமிக்கு படைச்சிடலாம். இதுக்கிடையில் நான் சாமிக்கு படைச்சிட்டு உங்களுக்கு மெனு வச்சு காமிக்கிறதுக்கே நான் மறந்துட்டேன், எனக்கு லாஸ்ட்டாக தான் ஞாபகம் வந்தது. அதுக்குள்ளே படைத்த உடனே பசங்களோட உட்காந்து சாப்பிட்டதில் நான் மறந்துட்டேன். புளி சாதம், லெமன் ரைஸ், தயிர் சாதம், அப்புறம் வடை, உருளைக்கிழங்கு, பாயசம், எல்லாமே வந்து சிம்பிளாக நான் ரெடி பண்ணிட்டேன். இப்படி தான் எங்களோட சனிக்கிழமை விரதம் முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புளியோதரை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருந்தா சப்போர்ட் அண்ட் கமெண்ட் கொடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரையும் அன்புடன் விஜி. பை ஃப்ரெண்ட்ஸ்.